ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்ஜினியரிங் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் டெவலப்மெண்ட் போர்டை 8 LED-யோட கனெக்ட் பண்ணி 6 different வெரைட்டி ஆஃப் அவுட்புட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் 8 LED-யை கனெக்ட் பண்ண ஒரு போர்டு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த போர்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 8 LED-யும் பேரலாக கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ 8 LED-யோட பாசிட்டிவ் டெர்மினல் எல்லாத்தையும் காமனாக கனெக்ட் பண்ணுங்க. பாசிட்டிவ் எல்லாம் கனெக்ட் பண்ண ஒரு எண்டில் ரெசிஸ்டரோட ஒரு டெர்மினலை கனெக்ட் பண்ணுங்க. ரெசிஸ்டரோட இன்னொரு டெர்மினல்ல நம்ம பாசிட்டிவ் 5 வோல்ட் கொடுக்க போறோம். ஸோ அதனால 1K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினலையும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கனெக்டரில் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ 8-pin கனெக்டரை யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம எந்த டைம்ல கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்குறோமோ, அதாவது 0 கொடுக்குறோமோ, அந்த டைம்ல எல்இடி க்ளோ ஆகிற மாதிரி நான் இந்த போர்டை டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க ப்ரோக்ராம்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 LEDஸும் ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன், அதாவது பிளிங்க் ஆகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, டிஃபைன் எல்இடிஸ் போர்ட் ஒன்னோட 8 pin-ஐயும் எல்இடிஸில் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்இடிஸ் ஈக்குவல் டு எக்ஸா வேல்யூ 00. 00-க்கான ஈக்குவல் பைனரி வேல்யூ பாருங்க, 8 bit-ம் 0 கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த டைம்ல எல்இடி ஆன் கண்டிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட், டிலே 1 செகண்ட். நெக்ஸ்ட், எல்இடிஸ் ஈக்குவல் டு 0xFF. ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூ எஃப்எஃப். எஃப்எஃப்கான ஈக்குவலண்ட் வேல்யூ பாருங்க, ஆல் 1. 8 pins-ம் ஹை கண்டிஷன்ல இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்மளோட எல்இடி ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட், 1 செகண்ட் டிலே. இந்த டைம்ல டிலே வந்து டிலே ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ 1 செகண்ட் டிலே நமக்கு கிடைக்கும். இந்த கண்டிஷன் ரொட்டீனா நமக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில் ஒன்னுக்குள்ள இருக்கு. ஒயில் ஒன்னா ஆல்வேஸ் ட்ரூ கண்டிஷன். ஸோ நமக்கு எல்இடி கண்டினியூவா ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். ஓகே, நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். டார்கெட் மிஸ்ஸிங் பில்ட் எரர் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோர்ஸ் குரூப்ல நம்மளோட ஃபைல நம்ம ஆட் பண்ணல. ஸோ நம்மளோட சி ஃபைல் எங்க இருக்கோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்குங்க. ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், பில் பண்ணுவோம். பில் பண்ணியாச்சு. 0 warning 0 errors. நம்மளோட எக்ஸா ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸா ஃபைல ப்ரோக்ராமர்ல டம்ப் பண்ணுவோம். நம்மளோட எக்ஸா ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிக்கேன். ஓகே, டம்ப் பண்ணியாச்சு. யா, நம்ம கோடுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் பர்ஃபெக்டா ரன் ஆகுது. 1 செகண்ட் ஆன், 1 செகண்ட் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் லாஸ்ட் ப்ரோக்ராம் சேமா தான் இருக்கும். சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல 4 LEDs ஆன் கண்டிஷன், 4 LEDs ஆஃப் கண்டிஷன். சேம் ஆல்டர்னேட்டா எந்த எல்இடி ஆன்ல இருந்தோ அந்த எல்இடி ஆஃப் ஆகுற மாதிரியும், அடுத்து ஆஃப்ல இருந்த எல்இடி ஆன் ஆகிற மாதிரியும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, F0 கொடுத்துருக்கேன். F0 அப்படின்னா 4 bit 0 ஆன் கண்டிஷன், 4 bit I, ஸோ ஆஃப் கண்டிஷன். அதே போல 0F-னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 4 bits ஆர் ஹை, நெக்ஸ்ட் 4 bits ஆர் லோ. இந்த கண்டிஷன்ல எல்இடி எரியற மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். சைட்ல அவுட்புட் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, ஆல்ரெடி நம்ம சோர்ஸ் குரூப்ல ஆட் பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம்கான சி ஃபைல் எங்க இருக்கோ அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்குங்க. நீங்க இதை சேஞ்ச் பண்ணலாம். லாஸ்டா எந்த ப்ரோக்ராம் நீங்க சோர்ஸ் குரூப்ல ஆட் பண்ணிருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு பில்ட் ஆகும். ஓகே, பில்ட் ஆயிடுச்சு, டம்ப் பண்ணிட்டேன். யா, ப்ராப்பரா அவுட்புட் வருது. 4 LED ஆன், 4 LED ஆஃப். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமில் சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க, இந்த டைம்லையும் இந்த ப்ரோக்ராம்லையும் 4 LED ஆன், 4 LED ஆஃப். அந்த எந்தெந்த 4 LED அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 LED 0 இருக்கு, ஸோ ஆன். லாஸ்ட் 2 LED 0 இருக்கு, ஸோ அதுவும் ஆன். சென்டராக இருக்கிறது ஆஃப். அப்படியே அடுத்த லைன் பாருங்க, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 LED, லாஸ்ட் 2 LED ஆஃப், சென்டர்ல இருக்கிறது ஆன். இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரன் ஆயிட்டு இருக்கும் ஒயில் ஒன்ல. ஓகே, லாஸ்டா ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கோடுக்கான சி ஃபைல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 0 warning 0 error. இந்த கோடை டம்ப் பண்ணுவோம். யா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி லாஸ்ட் 2 LEDஸும் இந்த லாஸ்ட்ல இருக்க 2 LEDஸும் ஆன், சென்டரா இருக்க 4 LEDயும் ஆஃப். அது ரிவர்ஸா மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 4th ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க, எல்இடி ஈக்குவல் டு 0xAA. AA அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா,
10 10 10 10. சோ இந்த கண்டிஷன்ல பாருங்க, ஆல்டர்னேட் எல்இடிஸ் ஆன் கண்டிஷன், ஆல்டர்னேட் எல்இடிஸ் ஆஃப் கண்டிஷன். நெக்ஸ்ட் 1 செகண்ட் டிலே, அதுக்கடுத்து எல்இடிஸ் ஈக்குவல் டு 0x55 55. என்னன்னு பாத்தீங்கன்னா 0101 0101 0101. சோ இந்த டைம்ல முன்னாடி ஆன்ல இருந்தது ஆஃப் ஆகும், ஆஃப்ல இருந்தது ஆன் ஆகும். ஓகே, இப்ப சோர்ஸ் குரூப்ல இருக்க லாஸ்ட் சி ஃபைல ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஒன் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணியாச்சு, சேவ் பில்ட். யா, ப்ராப்பரா என்ன ஆகுது, ஆல்டர்னேட் எல்இடிஸ் ஆர் ஆன் அண்ட் ஆஃப். ஓகே, ஃபிஃப்த் ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், சீல நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா இது புரியும். ஒவ்வொரு எல்இடியா ஆல்டர்னேட்டா ஆன்ல கண்டிஷன் மாறிட்டு இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் எல்இடி ஆன்ல இருக்கும், அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் எல்இடி நெக்ஸ்ட் எல்இடி, இதே மாதிரி 8 எல்இடி வரைக்கும் போவோம், திரும்பவும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கோட் பார்ப்போம். ஒரு ஃபார் லூப் எடுத்திருக்கேன், அதுல ஐயோட வேல்யூ 0 அசைன் பண்ணியிருக்கேன். விஏஎல் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன், அந்த வேரியபிள்ல பாருங்க எக்ஸ்ட்ரா வேல்யூ 1 அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றேன் ஐ டைம்ஸ். ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 0 இருந்ததுன்னா நம்மளோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 4 0 தென் 0001 அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இந்த வேல்யூவை நான் காம்ப்ளிமெண்ட் பண்றேன், ஸோ எனக்கு 7 1 1 0 வரும். ஸோ இந்த 0 கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் எல்இடி எனக்கு ஆன் ஆகும், நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 ஆகும். ஸோ இந்த கண்டிஷன்ல பாருங்க வேல்யூ 0x1 அப்படிங்கிறது 1 டைம் ஷிஃப்ட் ஆகும், 1 டைம் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும்போது 4 0 0 0 1 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த 1 1 டைம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதை நான் திரும்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 4 1 1 1 0 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம்ல செகண்ட் எல்இடி எனக்கு ஆன் கண்டிஷன்ல இருக்கும், திரும்ப ஃபார் லூப் ரன் ஆகும், ஐயோட வேல்யூ 2 மாறும். இந்த டைம்ல 4 0 0 1 0 0 அப்படின்னு மாறும், ஏன்னா ஐயோட வேல்யூ 2. ஸோ 2 times 1 ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு 4 1 1 0 1 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே போல நமக்கு கண்டினியூவா ரன் ஆகிட்டே இருக்கும் அன்டில் 8 வர வரைக்கும். ஐயோட வேல்யூ 8 வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கீழே இருக்க இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ இஃப் ட்ரூவா ஆயிடுச்சுன்னா ஐயோட வேல்யூ திரும்ப 0 ஆயிரும், திரும்ப ஃபார் லூப் கண்டினியூ ஆகும். ஸோ இதே நமக்கு கண்டினியூவா ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நான் டிஃப்ரெண்ட் லாஜிக் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா சம் கோட் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த கோட் வேணாம் டெலிட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த லாஜிக் ஃபாலோ பண்ணனாலும் உங்களுக்கு சேம் அவுட்புட் கிடைக்கும். ஓகே, சோர்ஸ் குரூப்பில் நம்ம கோடை ஆட் பண்ணிப்போம். சேவ் பில்ட் 0 1 0 7. யா ப்ராப்பராக ரன் ஆகுது, எல்இடி நமக்கு ப்ராப்பராக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லாஸ்ட் 8 ரீச் ஆனதும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, 6th ப்ரோக்ராம் பார்ப்போம். 6th ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமலுக்கு ஈக்குவலான பைனரி வேல்யூவை எல்இடியில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைடில் பாருங்கள், டெசிமல் வேல்யூ 1 ஃபஸ்ட்டு 1 லைட் ஃபர்ஸ்ட் லைட் ஆனில் இருக்கும், டெசிமல் வேல்யூ 2 செகண்ட் லைட், டெசிமல் வேல்யூ 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 லைட். ஸோ டெசிமலுக்கு ஈக்குவலான பைனரி வேல்யூ ரன் ஆகிட்டு இருக்கும். அதை எப்படி கோட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபார் லூப்பில் ஐ வேல்யூ ஃபர்ஸ்ட் 1 அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனில் எல்இடி ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ, ஐயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இதை நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், ஸோ எனக்கு 4 1 3 1 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்இடி எனக்கு க்ளோ ஆகும், நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், இந்த டைமில் ஐ 2 ஆகும். ஸோ 2 ஈக்குவலான பைனரி வேல்யூ எல்இடிஸில் அசைன் ஆகும், திரும்ப 3 ஆகும், 3 ஈக்குவலான பைனரி வேல்யூ எல்இடிஸில் அசைன் ஆகும். ஸோ எல்இடி அதுக்கு ஈக்குவலண்டாக நமக்கு க்ளோ ஆகும். இதே போல் ஃபார் லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அன்டில் 255 வர வரைக்கும். எப்போ அது 255 ரீச் ஆகுதோ அந்த டைமில் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். இஃப் கண்டிஷன் 255 ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வேல்யூ திரும்பவும் 0 ஆயிரும், அகைன் சேம் ஃபார் லூப் திரும்பவும் கண்டினியூ ஆகும். இதே மாதிரி நமக்கு கண்டினியூவாக நமக்கு வேல்யூ கிடைச்சிட்ருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்டு பில்ட் பண்ணுவோம்.
யா அவுட்புட் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2, 3, 4 ஈக்குவலண்டான பைனரி வேல்யூ நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி கண்டினியூவாக இது ரன் ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்இடிஸ் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. 250 வரும்போது எல்லா எல்இடியும் ஆனில் இருக்கும், நெக்ஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.